புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 3093 பக்கம் 225 தலைப்பு யாரை சேவித்தீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். விழுகையின் காரணமான நம்முடைய பலவீனங்கள் காரணமாகவும் எதிராளியானவன் மற்றும் உலகத்தினுடைய மயக்கங்கள் காரணமாகவும் நாம் கர்த்தரிலும் அவரது சத்துவத்தின் வல்லமையிலும் பலமுள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக நாம் புது சிருஷ்டியையும் அதன் நல்ல தீர்மானங்களையும் வேலி அடைத்து காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உண்மையுள்ள இஸ்ரவேலனும் யோசுவாவை போன்று நான் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்போமாக. மேலும் இது ஒருவனுடைய தனிப்பட்ட காரியத்தில் சாதாரணமான காரியமாய் இராதது போன்று அவனது வீட்டாருடைய விஷயத்திலும் இது சாதாரணமான காரியம் அல்ல. இது அவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கிறது. மேலும் சிறு பிள்ளைகள் வீட்டை ஆளும்படிக்கு அனுமதிக்கப்படக்கூடாது என்பதையும் வீட்டிற்கு வெளியே பெற்றோரை அவமதிக்கிடும் விதத்தில் நடத்திடக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கிறது. இன்னுமாக தயவோடும் அன்போடும் உறுதியோடும் செயல்படுத்தப்படும் பெற்றோரின் செல்வாக்கானது ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள பிள்ளைகளை கூடுமான மட்டும் கர்த்தருடன் உடன்படிக்கை உறவிற்குள் கொண்டு வருவதற்கும் வார்த்தை மற்றும் முன்மாதிரியின் வாயிலாக கர்த்தருடைய வழியில் அவர்களை போதிப்பதற்கும் நாளிட வேண்டும். ஆமென்.